श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो वेदनिधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வானுடைய அத்தியுத்தமான ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் யாரெல்லாம் எம்பெருமானை அறிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானை அறிந்து கொள்ள முடியாதவர்களில் இரண்டு வகைப்பட்டவர்கள் உள்ளனர். அவர்களில் முதல் வகுப்பை சேர்ந்தவர்கள் வேத பாக்கியர்கள் என்று சொன்னார். வேத பாக்கியர்கள் என்பவர்கள் வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்கொள்ளாதவர்கள். வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கலைன்னாக்க என்ன, அதனால் என்ன தோஷம், என்ன வந்துடுத்து, ஒரு சிரமம் இல்லையே என்று கேட்டான். இந்திரியங்களுக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் வேதம்தான் பிரமாணம். சரீரமே ஆத்மான்னு எல்லாரும் நினைச்சிட்டுருக்கா. சரீரம் ஆத்மா இல்லை, சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்றது வேற ஒன்று இருக்குன்னு சொல்ல சொல்கிறோம். அதே மாதிரி ஆத்மாவை எல்லாரும் சுதந்திரமாக நினைச்சிட்டுருக்கா. ஆத்மா சுதந்திரமாக இல்லை, ஆத்மா எம்பெருமானுக்கு பரதந்திரமாக தான் இருந்துட்டுருக்கு. எம்பெருமானு சார்ந்து தான் எல்லா ஆத்மாக்களும் இருக்கின்றன என்பதெல்லாம் இதுக்கு. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு பிராந்தம் இருந்துட்டுருக்கு, அங்கே எம்பெருமான் எழுந்தருள் இருக்க அந்த எம்பெருமானை அனவரத்தம் நாம் வந்து ஹாவுஹான்னு சாமகானம் பண்ணிட்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது தான் புருஷார்த்தம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா வேதம் மூலமாக தான். அந்த வேதத்தையே நாம் பிரமாணமாக ஒத்துக்காது போயிட்டோம்னாக்கா இது எல்லாமே தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்கின்ற ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். ஆகையால் வேத பாக்கியர்களால் எம்பெருமானை அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு விதம். வேதத்தையே ஒத்துண்டும் அவளால் வேதத்துக்கு அபார்த்தங்களை சொல்லி பெருமாளை புரிந்து கொள்ளாமல் இருந்துட்டுருக்கா. வேதங்களுக்கு அபார்த்தங்களை சொன்னோம்னாக்கா பெருமாள் தவிர வேற ஒருத்தரை கூட அந்த பிரம்மமாக நினைக்கலாம். சிருஷ்டி பிரளய கர்மம் சித்திரம் விதேர் விலசிதம் த்விதம் ஆவிரஸ்தி துஷ்டாத்மனா மயமகோ கில துர்விபாக்கா அப்படின்னார். அவளுடைய பாப விசேஷம் வேதத்தை பிரமாணமாக அங்கீகரித்து கொண்டு வைதிகன்னு பெயர் வச்சுட்டும் கூட அந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு அதை சரியாக அர்த்தம் சொல்லாமல் அதை புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுறா. இது வந்து குதிருஷ்டிகள் என்று சொல்லப்படுகின்றனர். விபரீதமான அர்த்தத்தை சொல்றவா குதிருஷ்டிகள். பாக்கியாக குதிருஷ்டியபாரம் கோரம் தமஹ சமுபயந்தி நஹீட்சசேதானே. இது வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காமல் இருந்துருக்கிற பௌத்த ஜெயினர்கள் போன்றவர்கள்லாம் அவ பாக்கியர்கள், வேத பாக்கியர்கள். அவர்கள் நிச்சயமாக நாசத்தை அடைகிறார்கள். நாசத்தை அடைகிறார்கள்னாக்க நாசம்ன்றது எந்த ரூபம்னா இந்த மனித பிறவியை அடைந்து பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காமல் வீணா போயிடுறா. அவ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லிட்டு இதே சம்சாரத்துல மறுபடியும் மூழ்கி எழுந்திருக்கிறவர்களாக இருந்துருக்கா பாக்கியாக என்பதாக சொல்றது. அவளை சொல்றது வாஸ்தவம் தான், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அவள் வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்காதவர்களாக போயிட்டா, இது ரைட்டு.
வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறவாளாக இருந்திருக்காள. அவளை போய் அவளும் நாசத்தை அடைஞ்சிருவான்னு சொல்றது எந்த விதத்துல சரின்றது கேட்கலாம். இப்ப இவர்கள் வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறான் வைதிகர்கள்னு பேரு, அவளும் அத்தியனம் பண்றான். இன்னும் கேட்டா சிவவிஷ்ணுவாளை காட்டிலும் நிறைய பேர் வேதாத்தியனம் பண்றவாளாக இருந்துருக்கவாள்லாம் அவ வைதிகர்கள்னு தங்களை பேர் சொல்லிக்கிறா, கர்மாக்கள் வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிக்கிறா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவள்லாம். அவளுக்கும் வேத பாக்கியாளாக இருந்துட்டு இருக்கிற ஜெயினன் பௌத்தனுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் சம்பந்தான். ரெண்டு பேரும் இந்த சம்சாரத்துல கோமஜத்தோர் அனுகூலா செல்லையோர் விசேஷகான்னு ஆச்சரியமான ஒரு உபமானத்தை ஆளுந்தர் சாதிக்கிறார். சமுதிரத்துல பெரிய மலையை போட்டா மூழ்கி போயிடுறது, ஒரு மண்ணாங்கட்டிய போட்டாக்க இதுவும் தான் மூழ்கி போயிடுது. சமுத்திர ஜலத்துக்குள்ள மூழ்கி போடுறதுன்றதுல வரைச்சே மலையா இருந்தா என்ன சின்ன மண்ணாங்கட்டியா இருந்தான்னா ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரி எம்பெருமான புரிந்து கொள்ளாமல் போறதுன்ற விஷயத்துல வரைச்சே அவ ஜெயின பௌத்தனாக இருந்துட்டு இருக்கிற வேதத்தையே பிரமாணமாக ஒத்துட்டு இருக்கிற மதாந்தரஸ்தர்களும் ஒண்ணுதான். வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டு அதுக்கு விபரீத அர்த்தத்தை சொல்லிண்டு பெருமாள் தவிர வேற ஒருத்தர பரம்பிரம்ம பரபிரம்மமாகவோ அல்லது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது தவிர வேற ஒன்ன புருஷார்த்தமாகவோ சொல்லிட்டு இருக்கிறவாளும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இது சமுதிரத்து நடுவுல மூழ்கி போற மலைக்கும் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரிதான் இவா ரெண்டு பேருக்கும் வாசி இல்லைன்னு சொல்லி சொல்லலாம்னா. அது இன்னொரு ஒரு விஷயம் சொல்ற, பிபேத் அல்பஸ்ருதா துவேதஹா மாமயம் பிரதரிஷ்யத்தின்னு சொல்ற. வேத மாதா பயப்படுறாளாம், சில பேரை பார்த்தா பயப்படுறாளாம். ஒவ்வொருத்தர சில பேரை பார்த்தா நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், மீதி பேரெல்லாம் அதாவது பிராமணிக்கமா இருக்கிறவா மீதி பேரு அதாவது அவளை பார்த்து அப்பிராமணிக்கமா இருக்கிறவள்லாம் பயப்படுறா அப்படின்னா சாத்விகள்லாம் ராட்சசால பயப்படுறா. வேதமே பயப்படுறது சில பேர் இடத்துல யார் தெரியுமான்னா அல்பஸ்ருதாத்து, அந்த வேதார்த்தங்களை ஒழுங்கா தெரிஞ்சுக்காத ஏதோ இந்த மூலையில அந்த மூலையில கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு விபரீதமாக அர்த்தம் சொல்றவா அவளை பார்த்து பயப்படுறதான். மாமயம் பிரதரிஷ்யத்தின்னு சொல்ற, என்னை இவள்லாம் ஏமாத்திருவா, இவா போட்டுன்னு இருக்கிறது வைதிக வேஷம், ஆனா இவ சொல்ற அர்த்தங்கள் ஸ்ருதி வாக்கியங்களுக்கு சொல்ற அர்த்தமோ உண்மையான அர்த்தம் இல்லை, விபரீதமான அர்த்தம். இப்படி இந்த ஜனங்கள் பாவம் ஒன்றும் தெரியாத ஜனங்கள் இவா சொல்ற அர்த்தங்கள்லாம் சத்தியம்னு நினைச்சுண்டு இவளோட பின்னாடி போய் ஏமாந்து போயிடுவாளே, இப்படி என்னை ஏமாத்துறதோட இல்லாமல் ஜனங்களையும் ஏமாத்துறவளாக இருந்துட்டு இருக்கான்னு இவாளை பார்த்து வேத மாதாவே பயப்படுறாளாம். ஆகையால இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை, வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை அவர்களுக்கும், வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டு அதுக்கு அபார்த்தம் சொல்றவாளுக்கும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற போற விஷயம். பாஹ்யாஹ குதிருஷ்டயிதி த்விதயேப்யபாரம் கோரம் தமஸ் சமுபயந்தி. ஏன் வித்தியாசம் இல்லை என்ன கேட்ட, ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல மண்ணாங்கட்டிக்கும் பெரிய மலைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். எந்த அம்சத்துல வித்தியாசம் இல்லை, மண்ணாங்கட்டி சின்னதா தான் இருக்கு மலை பெருசா தான் இருந்துட்டு இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் பேதம் இல்லாத போயிட்டோன்னா பேதம் இருக்கு, ஆனா எந்த அம்சத்துல வித்தியாசம் இல்லைன்னா சமுத்திரத்துல போட்டா மூழ்கி போயிடுறதுன்ற அம்சத்துல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரிதான் பாஹ்யாக வேத பாஹ்யார்கள் வேதத்துக்கு புறம்பானவர்கள் வேதத்தை ஒத்துக்காதவர்களாக இருந்துட்டவாளும் குதிருஷ்டிகள் வேதத்தை பிரமாணமா அங்கீகாரம் பண்ணிட்டு அந்த வேதத்துக்கு அபார்த்தம் வேற ஒரு பொருளை சொல்றவர்களாக இருக்கிறவர்கள் விபரீத அர்த்தத்தை சொல்றவர்களாக இருக்கிறவர்கள் இவா ரெண்டு பேருமே
அபாரம் கோரம் தமஹா சமுபயாந்தி. அபாரம் கரை கடக்க முடியாததான இந்த கோரம் தமஹா கோரமாக இருந்திருக்கிற இருட்டில் தான் வந்து விழறா. இது எது? சமுத்திரம்தான், அதாவது சம்சாரம்தான். சம்சாரமாகிற ஒரு இருட்டு அந்த இருட்டில் போய் விழறா. இப்போ இந்த சம்சாரத்தில் இதுலயே இவ ரெண்டு பேருமே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்ற ரீதியில தான் இவ ரெண்டு பேருமே இருந்துட்டு இருப்பாளே தவிர, இந்த சம்சாரத்தை விட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு நிலைப்பாடே இவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே வரப்போறதில்லை என்று சொல்றார். அநாதி பாப வாசனா தூஷிதா பாஷிகார் சொல்ற, இவளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு துர்புத்தி வருத, வேதத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு வேதத்துல சொல்லியிருக்கிற பெருமாளை அங்கீகரிக்காமல் பாகவதர்களை அங்கீகரிக்காமல் பாகவதர்களிடத்திலையும் பெருமாளிடத்திலையும் அபச்சாரப்பட்டு இருக்காள். இப்படிப்பட்ட ஒரு துர்புத்தி எங்கேந்து வருது? இவாளும் தானே மனுஷாலா இருந்துட்டு இருக்கா, இவாளும் வைதிகன்னு தானே பேர் வச்சுட்டு இருக்கா, இவாளும் அத்தியனம் பண்ணிருக்கா, இவாளும் சாஸ்திரம் வாஸ்தேன்னு பேர் வச்சுட்டு இருக்காள். இப்படி வச்சுட்டும் இப்படி விபரீதமான துர்புத்தி வரத்துக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்னா, அதுக்கு சமாதானம் பாஷ்யக்காரர் சொல்ற, அனாதி பாப வாசனா தூஷித அசேஷசே முஷிகான்னு. நம்மளுடைய பாப்பங்கள்லாம் இன்னி நேத்தி பண்ணின பாப்பம் இல்ல, போன ஜென்மம் அதுக்கு முன்ன ஜென்மம் அதுக்கு முன்ன ஜென்மம் எத்தனை எத்தனை ஜென்மமோ பண்ணின பாப்பங்கள்லாம் மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா இருந்துட்டு இருக்கு. அந்த பாபங்கள்ல ஏதோ ஒரு பகுதி தான் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுவே நம்மளால தாங்கிக்க முடியல. இவாளுடைய பாபம் என்ன பண்றதுன்னாக்க, ஜென்ம ஜன்மாந்தரமாக பண்ணி வச்சிருந்த மூட்டை கட்டி வச்சிருந்த பாபம் என்ன பண்றதுன்னா, இவன் சத்குல பிரசூதி நல்ல குலத்துல பிறந்தாலும் வேதாத்தியனம் பண்ணினாலும் கூட அந்த வேதத்துல சொல்லிருக்க மாதிரி நடக்க விட்டாத பண்றது, வேதத்துல சொல்லிருக்கிறத அறிய விட்டாமல் பண்றது, வேதத்தை ஆகையால பெருமாளிடத்துல அபச்சாரப்படும்படியான நிலை ஏற்படுறது, பாகவதர்களிடத்துல அபச்சாரப்படும்படியாக நிலை ஏற்படுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இவ பண்ணின பாபம்தான். இன்னி நேத்தி பண்ணின பாபம் இல்ல, எத்தனையோ நாளா பண்ணின பாபம்தான். இப்படி இதனால என்ன பண்றா அவள்லாம், ஒரு நிலையில வியாபாரிக தசை பாரமார்த்திக தசைன்னு இரண்டு நிலையை அங்கீகரிக்கிறா. வியாபாரிக திசையில எல்லாத்தையுமே ஒத்துக்கிறா, பாரமார்த்திக திசையில வரைச்சு எதையுமே ஒத்துக்க மாட்டேன்றா. பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், இதை அத்தியனம் பண்றவா, அந்த வேதம் வேதம் பொய்யி, வேதத்தை அத்தியனம் பண்றவா பொய்யி, அதுல சொல்லி வைக்கிறவா பொய்யி, ஆச்சாரியால் பொய்யி, சிஷ்யம் பொய்யி, இப்படி எல்லாம் சொல்லி விபரீதமான ஒரு நிலைய அவள்லாம் அடைகிறார். இப்படி பார்த்தோம்னா இவாளும் சம்சாரத்தை கடக்க போறதில்லை, இவாளும் இங்கேதான் மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்க போறா. அப்ப இவ ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லை. விதையே பியபாரம் கோரம் தமஸ் சமுபயாந்தி தான் நகி ஈட்சசே. ரெண்டு பேரையும் பெருமாள் கட்டாட்சிக்கிறது இல்லையா, இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். வேத பாக்கியனாக இருந்திருக்கிற பௌத்தன் ஜெயினன் நாஸ்திகன் அவா விஷயத்துல பெருமாள் கட்டாட்சம் இல்லைன்னா அது எல்லாராலையும் ஏற்புடையதாக இருக்கு, எல்லாரும் அங்கீகரிக்கும்படியாக இருந்துருக்கு. ஆனா வேதத்தை பிரமாணமாக ஏத்துண்டு அத்தியனம் பண்ணிண்டு வைதிகன்னு பேர் வச்சுண்டு வேதத்துல சொல்லியிருக்கிற வாக்கியங்களுக்கு விபரீதமாக ஒருத்தர் நடந்துட்டாள்னா அவளையும் பெருமாள் கட்டாட்சிக்கிறது இல்லையா என்று அர்த்தம். இத்தனை நாள் வரைக்கும் பகவத் கட்டாட்சம் இல்லாமல் இருந்தா என்பது ஒரு விஷயம், இனிமேலும் அவளை பார்க்க மாட்டாராம், பெருமாள் கட்டாட்சிக்க மாட்டாராம். இப்படி வேதத்துக்கு விபரீதமாக ஒருத்தர் நடந்துட்டாருனாக்க, வேதாத்தியனம் பண்ணிருந்தாலும் சரி சாஸ்திரம் வாசித்திருந்தாலும் சரி அதுக்கு விபரீதமாக நடந்துட்டு இதை புரிஞ்சிக்காமல் வேதவாகி சுருத்தியர்த்தங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாருனாக்க, அவளை ஒரு காலும் பெருமாள் கட்டாட்சிக்க மாட்டேர் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
जायमानं हि पुरुषं व्यंपश्येन् मधुसूदनः सात्विकस्तु विज्ञेयः सवै मोक्षार्थ चिन्तकः என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஜீவனையும் பிறக்கும் பொழுதே நாம் இவா பிறக்கச் செய்ய இவாளுக்கு மூணு பேர் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மூணு பேருக்குள்ள யாரோ ஒருத்தருடைய கட்டாட்சம் அவ மேல விழுது. இப்ப பிறக்கச் செய்ய யார் மேல பெருமாளுடைய கட்டாட்சம் விழலையோ அவ மோட்சத்தை பத்தி நினைக்கவே மாட்டா. சபை மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்லச்சே யாரெல்லாம் பிறக்கிற திசையிலே ஜாய்மான திசையிலேயே பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக ஆகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மோட்சார்த்த சிந்தகா, மோட்சத்தை பத்தி நினைக்கிறவர்களாக இருப்பான். அவாதான் சாத்விகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். கருவிலேயே திருவுடையார்கள் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். அந்த பிறக்கிற சமயத்திலேயே திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் யாருக்கெல்லாம் ஏற்படுறதோ அவாதான் உண்மையான ஸ்ரீவைஷ்ணவர்களாக இருந்துட்டு எம்பெருமானிடத்துல ஆத்ம பரத்தையும் சமர்ப்பிச்சு மோட்சத்தை அடையிறத பத்தி சிந்திப்பவர்களாக இருப்பார்கள் என்பது சத்தியமான விஷயம். இப்ப இவாளை பொறுத்த வரைக்கும் வேத பாக்கியர்களை பொறுத்த வரைக்கும் சரி, இல்ல வேதத்தையே அங்கீகாரம் பண்ணிண்டு வைதிகர்கள்னு பேர் வச்சுண்டு வேதத்துல சொல்லிருக்கிற மாதிரி நடந்து கொள்ளாமல் இருக்கிறவாள் இருக்காள. இவா ரெண்டு பேர் விஷயத்திலையும் ஜாயமான தசையில பிறக்கும் பொழுது அவளுக்கு திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் இல்லைன்றதுதான் சித்தம். இப்படி இருக்கிற இவாளுக்கு வரச்சே மற்றொரு விஷயத்தையும் நாம பார்க்கணும். அததான் ஈட்சசே என்பதாக சொல்ற. நீ ந ஈட்சசே, நீ பார்க்கிறாய் இல்லை அப்படின்னா வர்த்தமான நிர்தேசம் இன்னைக்கும் பெருமாள் கட்டாட்சம் இல்லை, இப்பவும் பெருமாள் பார்க்கல என்னாக்க அவளுக்கு நல்ல சுருத்தியர்த்தங்கள்லாம் தெரியாது போயிடும். அவ வேதத்துக்கு புறம்பாக தான் நடந்து கொள்வான். இத்தனை நாள் வரைக்கும் நீ பார்க்காம இருந்ததுனாலையும் இப்பவும் நீ பார்க்காது இருக்கிறதுனால அவர்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் அபாரங்கோரம் தமஹா சமுபயாந்தி. அவ தமசுன்னு சொல்றது அஜ்ஞானம், அந்த சம்சாரத்தையே சமுபயாந்தி அடைகிறார்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொன்ன. बाह्याः कुदृष्टय इति द्वितयेऽप्यपाहरम् घोरम् तमः समुपयन्ति न हीक्षसे तान्. जग्धस्य काननमृगैः मृगतृष्णिकेप्सोः कासारसत्त्वनिहतस्य च को विशेषः. आळ्वानुडय श्लोकङ्गल्लामे विशेषमेन्न ஆழ்வான் அங்கங்க ஒரு எடுத்துக்காட்டு உபமானத்தை காண்பிப்பேன், அதுதான் சுவாரஸ்யமாக இருந்துருக்கும். அதை கொண்டு சாஸ்திரார்த்தத்தை நம்மளை அறிந்து கொள்ள செய்வதில் ஆழ்வானுக்கு நிகர் ஆழ்வான் தான், வேற யாரையும் சொல்லவே முடியாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, ரெண்டு பேர் இருக்கா நல்ல வெயில், இந்த வெயில்ல இவாளுக்கு ரொம்ப ரொம்ப தாகமா இருந்துருக்கு. இந்த தாகத்தை போக்கடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் விரும்புற. ஒத்தர் என்ன பண்றன்னா தூரத்துல பார்த்தமான காணல் நீர் இருக்கு, அந்த காணல் நீரை பார்த்த உடனே இது ஒரு ஜலாசயம், ஜலம் இருக்கிற இடம்னு நினைச்சுண்டு அந்த காணல் நீர் இருக்கிற திசையை நோக்கி இவா போற. அந்த திக்குனுக்கு போகச்சே வழியில சிங்கம் புலி மாதிரி துஷ்ட ஜந்துக்கள் இருக்கு, அந்த துஷ்ட ஜந்துக்களால அடிபட்டு அவளால இவர்களும் கொல்லப்பட்டு மாண்டு போகிறார்கள். இது ஒரு பிரகாரம். இன்னொருத்தர் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆனல் நீர் அங்க நாம போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா, அதே சமயத்துல ஒரு பெரிய ஜலாசயத்தையும் பார்த்துடுறா.
நீர்நிலையையும் பார்த்துடுறா. அந்த நீர்நிலையில இறங்க வேண்டிய துறையில இறங்கினாக்க ஒன்றும் கட்டமில்லாமல் இருக்கும். யாரும் இறங்காத ஒரு துறையில போய் காலை வச்சு இறங்குறா, இறங்கினாக்க அங்க முதல்ல இருந்துருக்கு, முதல்ல காலை இழுத்து விடுறது, அந்த முதலையினால அவளும் கொல்லப்படுபவர்களாக இருந்துருக்கா. இப்ப ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கன்னா, ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லை. காணல் நீர்லேருந்து ஜலம் தீர்த்தம் சாப்பிடணும், தாகத்தை தணிச்சுக்கணும்னு நினைச்சு சிங்கம் புலி மாதிரியான மிருகங்களால அடிபடுபவர்களும் வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்காமல் இருந்துருக்கிற பௌத்த ஜெயின நாஸ்திகவாதிகளாக இருந்துருக்கிறவா இருக்காள், அவளும் சமம் இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல என்ன கேட்டேன், ஜலாசயம் நீர்நிலை இருந்துருக்கு, நீர்நிலைக்கே போயிட்டா, அந்த ஜலத்தையும் பார்த்துட்டா, பார்த்துட்டாக்கா சரி, பார்த்த மாத்திரத்தினால தாகம் போயிடுமான்னா போகாது, அதுல இறங்கி தீர்த்தம் சாட்டாதான் போகுமே தவிர தாகம் போகாது. ஆனா அந்த இறங்க வேண்டிய முறையில இறங்காமல் விபரீதத்துல இறங்கினாள்னா அவளும் தான் போயிட போற. இப்போ பிராணஹானின்றது ரெண்டு பேருக்கும் துல்லியம். அதே மாதிரிதான் இந்த ரெண்டாவது பட்சம் என்னன்னா, வேதத்தை அங்கீகாரம் பண்ணிண்டு வேதத்துக்கு விபரீதமான அர்த்தத்தை சொல்லிண்டு போறவர்கள அவளும் இறங்காத துறையில போறவர்களாக தான் அர்த்தம். பெரியோர்கள் இறங்கிற துறையில தான் இறங்கணுமே தவிர மீதி இடத்துல இறங்கக்கூடாது. இப்படி அதுக்கு இல்லாத போனா, அவ வழியில போகாமல் வேற வழியில போனோம்னாக்க நாம அடைய போறது விபரீதம்தான். இப்ப ரெண்டு பேரும் கடைசியில அடையிறது என்ன மரணம்தான். இவ ரெண்டு பேருக்கும் வேற என்ன வித்தியாசம் என்ன இருந்திருக்கு, ஜக்தஸ்ய கானன மிருகைஹி மிருக திருஷ்ணிகே சோஹோ காசார சத்வ நிஹதஸ்ய ச கோ விசேஷஹ. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தயாசதகத்துல அற்புதமாக, त्वयि बहुमतिहीनः श्रीनिवासानुकम्पे जगति गतिमिहान्याम्, त्वयि बहुमतिहीनः श्रीनिवासानुकम्पे. தயாதேவிய பார்த்து சொல்ற சுவாமி தேசிகன், தயாதேவி எல்லாருக்கும் சகாயம் பண்றதுக்காக உபகாரம் பண்றதுக்காக காத்துன்னு இருக்கா. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சொல்ற. திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிறவா, மொத்த பேரும் மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னா பாக்குறேன், எல்லாரும் பாதி எனக்கு ரோகம் போகணும்னு சொல்றான், எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி சொல்றான், சில பேர் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்றான். அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு இந்த லௌகிகமான விவகாரங்களை தான் சின்னதான் பெருமாளை போய் சேவிக்கிறா. பாதி பேர் என்ன 99% அப்படிதான் போற, மோட்சார்த்தமாக பெருமாளை சேவிக்கிறவாளும் இருக்கலாம், மகான்கள் இருக்கலாம். ஆனா தொதுபசதனா தத்யஸ்வா மகா பிரளயேபிவா விதரதி நிஜம் பாதாம்போஜம் ரிஷாச்சல சேகரஹான்னு அந்த திருவேங்கடமுடையான வேற வேற பலத்துக்காக நாம அடைந்தோமானாலும் கூட, அந்த தயாதேவியை நாம ஒரு முறை அடைந்தோமானால் அவர் நம்மள மனசுல நினைச்சுண்டு எப்படியானா நமக்கு திருவேங்கடமுடையான் திருவடிகள் நமக்கு கிடைக்கும்படியாக தயாதேவி பண்றான்றது சத்தியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தயாதேவியின் இடத்துல ஒரு பகுமானம் இல்லை, அவளிடத்துல ஒரு கௌரவம் இல்லை. நமக்கோசரமே எப்ப வேணா எது வேணா செய்யறதுக்கு சித்தமா இருக்கிறவாள அவளை ஒதுக்கி தள்ளிட்டு, த்வயி பகுமதி ஹீனஹா ஸ்ரீநிவாசானுகம்பே ஜகதி கதி மிஹான்யாம், அந்யாங்கத்தையும் வாங்கி அவள்லாம் இவள்லாம் வேற வேற கத்திய அந்த தயாதேவியை விட்டுட்டு தேவதாந்தரத்துண்ட போறது, இங்க லௌகிகமான பிரபுக்கள்ண்ட போயிடுது, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கா. இது எப்படி இருந்துட்டு இருக்கு தெரியுமா, சகல விபுத சிந்தௌ சன்னிகர்ஷே வகந்தியாம் சமயதி மிருக திருஷ்ணா வீதி காபிஹி பிபாசாம். பக்கத்திலேயே ஆகாச கங்கை ஓடிட்டு இருக்கு, ஆகாசம் போத்தா ரொம்ப ரொம்ப தாகமா இருந்துட்டு இருக்கான். அது ஆகாச கங்கை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜலம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு,
அந்த தீர்த்தத்தை சாப்பிடுறதை விட்டுட்டு எங்கோ இருக்கிற காணல் நீர் இருக்க அதுல போய் தீர்த்தம் சாட்டு தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்கலாம்னு நினைக்கிற முட்டாள் மாதிரிதான் தயாதேவியை விட்டுட்டு சீனிவாசனை விட்டுட்டு வேற தேவதாந்திரங்கள் கிட்ட போறவாளுடைய நிலையும் என்பதாக சொல்ற. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பாக்கியால் ஒரு பங்கு காணல் நீர்ல தீர்த்தம் சாப்பிடுறவாள்னு நினைக்கிறவாளாக இருந்தாலும் கூட இவாள்லாம் வேதத்தை ஒத்துண்டு வைதிகன்னு பேர் வச்சுண்டு பெருமாளை பரதத்துவமா நினைக்காமல் விபரீதார்த்தம் வேத வாக்கியங்களுக்கு விபரீதார்த்தம் சொல்றவா இருக்காள். அவளும் மடிந்து போறவர்கள் தான், நாசமடைந்து போவர்கள் தான். இவ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன. தீர்த்தை யசாவத் அவகாக்கிய சரஸ்வதியின் பேர்னர். தீர்த்தத்துல குளத்துல போய் தீர்த்தம் ஓடுறோம், எங்க போனா இறங்கக்கூடாது, அதுக்குன்னு இறங்குற துறைன்னு இருக்கும், அந்த துறையில தான் இறங்கி தீர்த்தம் பண்ணணும். அதே மாதிரி வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா கூட பெரியவாள்லாம் எப்படி உபதேசம் பண்ணாலும் அந்த உபதேசத்தை மனசுல தரிச்சுண்டு அதை கொண்டுதான் நம்ம வேதத்தினுடைய பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு. மீ இப்படி இல்லாத வாழாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கேன்னா ஜாயஸ்வா மிருகஸ்வான்னு சொல்ற மாதிரி நீ பிறக்க வேண்டியது, மரணத்தை அடைய வேண்டியது, இப்படிதான் இவளுடைய நிலையாக இருந்துருக்கு. கோரந்தமஹா என்பதாக சொல்ற. அதோத பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசி என்று ஆளவந்தார். அந்த தமசப்த பிரயோகம் பண்ணிருக்கார் இந்த சம்சாரத்திலேயே. அதோத பாபாத்மா, நாம் பாப பண்ணினவனாக இருந்துட்டு இருக்கிறதுனால நான் மறுபடியும் மறுபடியும் கீழே நிமஜ்ஜாமி தமசின்னு இந்த சம்சாரத்திலேயே மூழ்கின் இருக்கேன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கணும். பாபம் புண்ணியம் ரெண்டும் தனித்தனி வகுப்பை சேர்ந்தது. பாபம் புண்ணியம் பண்ணதுனால பாபம் பலன் கொடுக்காது போகாது. பாபத்தினுடைய பலத்தை எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும், புண்ணியத்தினுடைய பலன் தனியா வரும். ஆகையால நாம நிறைய புண்ணியம் பண்றோன்றதுனால பாப்பங்கள்லாம் இல்லாத, பாப்பத்தினுடைய பலனை அனுபவிக்காத போக முடியாது. ஆகையால நாம பாபம் பண்ணுவதற்கு பயப்படணும். நாம நம்ம நினைச்ச மாதிரி ஏதோ இதுக்கு பிராயசித்தமா எதனா பண்ணிட்டா சரியா போயிடும்னு எப்பவுமே நினைக்க கூடாது. நாம எப்பவும் பாப்பத்துக்கு பயந்துண்டு நடந்து கொள்ளணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இங்கு சொல்லப்படுகிறது. ஆகையால வேதத்தை பிரமாணமாக அங்கீகாரம் பண்ணிக்கணும். அந்த வேதம் மூலமாக ஸ்ருதி வாக்கியங்கள் மூலமாக தான் எம்பெருமானை தெரிந்து கொள்ளணும். அதுலேயும் வேதத்துக்கு அர்த்தங்களை ஓரான் வழியாக ஆச்சாரிய முகமாக நாம தெரிஞ்சுண்டு அதன் மூலமாக எம்பெருமானை நாம தெரிஞ்சுக்கணும், தத்துவஹித புருஷார்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் காண்பித்து கொடுத்த மார்க்கத்துல நாம இறங்கி நம்மளுடைய ஒரு ஆத்ம யதாத்மிய ஞானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேணும் என்பதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு உணர்த்துகின்ற. வெறும் வைதிகன்னு பேர் மாத்திரம் வச்சுட்டா போறாது, அந்த வேத ஸ்ருத்தியர்த்தங்களை சரியா தெரிஞ்சுண்டு அது மூலமாக உண்மையான மார்க்கத்துல நாம நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொள்ளாது போயிட்டோம்னாக்க நாஸ்திகனுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ ரெண்டு பேருமே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருப்போம். இந்த அஜ்ஞானமாகிற ஒரு இருட்டிலேருந்து ஒரு சமயத்திலையும் வெளியில வர முடியாது என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக உணர்த்துகிறார் ஆழ்வான். நமக்கு இந்த நிலை வராமல் இருக்கணும்னா ஆழ்வானுடைய சீசூக்திகள், ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகள், ஆழ்வார்களுடைய சீசூக்திகள் இவைகளினுடைய உண்மை பொருளை அறிந்து அவர்களுடைய அனுகிரகத்தினால நமக்கும் அஜ்ஞானம் போய் மெய்ஞானம் உண்மையான ஜ்ஞானம் ஏற்படணும்னு ஆச்சாரியர்கள் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.